எல்லாரும் அந்த வாக்கு தத்தத்தை நாம் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுவோம். ஆமென். வாசிப்போம் அந்த ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆகவே ஆண்டவர் இந்த வருஷத்திலே நம்மை, நாங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அவர் நம்மை ஆயிரம் மடங்கு நம்மை ஆசீர்வதிப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகவே அருமையானவர்களே, நான் கடந்த வாரத்திலே சொன்னது போல ஆண்டவர் பிதாக்களுக்கு சொன்ன காரியத்தை யோசுவாவின் காலத்திலே கர்த்தர் நிறைவேற்றினார். இதுல அதுல வசனத்திலே பிரித்து பிரித்து நீங்க பார்த்து கண்டால், உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களுக்கு சொல்லியபடியே. ஆமென். அப்படி என்றால் இங்கு ஆண்டவர் இந்த சம்பவத்திலே சொன்னது போல, யோசுவாவை பார்த்து சொன்னது போல, அங்கு ஆண்டவர் என்ன சொல்ற என்றால், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆதியாகமம் 12 அதிகாரத்திலே ஆபிரகாமை அழைத்த பொழுது, நீ புறப்பட்டு வா, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் நடந்து திரிந்த தேசத்தை எல்லாம் சொல்ல, நீ வலது இடது பக்கம் நடந்து போ, நீ கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாம் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆமென். வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பாரு, இந்த நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பாரு, அவைகளை அவைகளை பார்க்கலும் ஜனத்தை திரளாக பெருக பண்ணுவேன் கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, கடற்கரையில கொண்டு விட்டு இந்த மணல்களை எண்ண முடிந்தால் எண்ணு என்று சொன்னார் ஆண்டவர். அப்படி நான் இந்த மணல்களுக்கு அதிகமாக உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை நான் உங்களுக்கு பேசின பொழுது நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், அருமையானவர்களே, அவங்க ஒன்றுமில்லாம புறப்பட்டு வந்தான். ஆமென். தன் தேசத்தையும் தன் இனத்தையும் தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் போக சொன்ன பொழுது அவன் விசுவாசித்து, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து புறப்பட்டு போறான். அவ்வளவுதான். அல்லேலூயா. அதனாலதான் நாங்கள் வசனத்திலே பார்க்கின்றோம், ஆண்டவன் ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கு உள்பொருள் என்னவென்றால், தேவன் கொடுத்தார். ஆமென். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் கொடுத்தார். இதை நம்முடைய எண்ணத்திலிருந்து யாரும் மறந்து போக கூடாது. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர் என்ன செய்தார் என்றால், எல்லாவற்றையும் படைத்த பின்பு ஆதாம் ஏவாளை படைத்து எல்லாவற்றையும் ஆதாம் ஏவாளுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம். அப்படி என்றால் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன செய்தார் என்றால், அருமையான வாக்கு கொடுத்தது போல ஆண்டவர் வனாந்திரத்தில் அவர்களை போஷித்தார். ஆமென். அவருடைய பாதரட்சை பழுதாய் போகவில்லை, அவருடைய வஸ்திரத்தும் தேய்ந்து போகவில்லை, அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை. அவர்கள் வானத்தின் மன்னாவை கொடுத்தவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் கொடுத்து கொண்டே இருந்தார். அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்கு உபாகமம் 24:13 நாங்கள் வாசித்து பார்ப்போம் என்றால், அவர்கள் கட்டாத பட்டணத்தில் அவர்கள் குடியிருந்தார்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். யோசுவா புத்தகம் 24:13. யோசுவா 24:13. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள், அவைகளில் குடியிருக்கிறீர்கள், நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும், நீங்கள் நடாத திராட்சை தோட்டத்தின் பலனையும், ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். புசிக்கிறீர்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்படியே பாருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தி அவருடைய கரத்திலே கொண்டு போய் ஒப்பு கொடுத்தார். ஆமென். அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆகவே அருமையானவர்கள், இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி பண்ணிவிட்டார். ஆமென். கல்வாரி சிலுவையிலே சகலத்தையும் எனக்காகவும் உங்களுக்காகவும் ஆண்டவர் நிறைவேற்றி விட்டார். ஆமென். அப்ப நிறைவேற்றி முடித்த, செய்து முடித்த எல்லாவற்றையும் இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுப்பார்.
Amen. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆத்துமாக்களை பெருக பண்ணுவார். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு வளர்ச்சியை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியோர் வரைக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சியில சரியாக வளர்ந்து கர்த்தருக்கு இந்த வருஷ கடைசியிலே கர்த்தருடைய பெலன்வான்களாய் நிக்கத்தக்கதாக தேவர் இந்த வருஷத்திலே உங்களுக்கு கொடுப்பார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுதெல்லாம் அங்கு நாம் முன்வைக்கிற காரியம் என்றால் ஒரு நிபந்தனையை கர்த்தர் வைக்கிறார். அதுதான் மிக முக்கியம். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பதற்கு எந்த தடையுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து விட்டார். ஆமென். இது விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். அதைத்தான் நாம் இன்றைக்கு கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. அங்கு வாசித்த வசனம் தான் உபாகமம் 28 அதிகாரம் முதல் முதலாம் வசனத்திலிருந்து 14 வசனம் வரையும் வாசிக்கலாம். நிறைய காரியங்களை அது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உபாகமம் 28 அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். உண்மையாய் அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. அடுத்த 3 வசனத்தை வாசிங்க. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கர்ப்பத்தின் கனியும் பெருக்கமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க. உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்க வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உனக்கு விரோதமாய் எழும்பும் முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார், ஒரு வழியா வருவார்கள், ஏழு வழியாய் கரங்களை தட்டியாண்ட மேம்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இந்த 14 வசனம் வரைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா விதத்தையும் கொண்டு சேர்த்துட்டார். உன் மாப்பிசுகிற தொட்டி நல்லா இருக்கும், எண்ணெய் கலசம் நிரம்பி இருக்கும், நீ கையின் பிராசத்தை ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ போகையை ஆசீர்வதிக்கமா வரும், உனக்கு விரோதமா யார் வந்தாலும் அவங்க எதிர்த்து போ முறியடித்து போடுவேன். ஆலையிலேயே எல்லாத்தையும் குழந்துட்டார். ஆனா முதல் வசனம் சொல்றார், நீ என் வார்த்தைகளுக்கு கவனமாய் செவி கொடுப்பாயானால், இந்த வார்த்தைகளின்படி நீ செய்வாயானால் இத்தனை ஆசீர்வாதங்கள் மேல் வந்து பலிக்கும். ஆலையிலேயா. ஆனா அதுக்கு பிறகு தொடங்குறது பாத்தீங்கன்னா, நீ இதை செய்யாவிட்டால் அதுக்கு நான் கொண்டு போகல உங்களை. ஆமேன். 15 வசனத்திலிருந்து வாசித்தீங்கடா, நீ இதை செய்யாவிட்டால், வார்த்தைக்கு செவி கொடுக்காவிட்டால், வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் என்று திரும்பி ஒரு பட்டியல் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, இந்த வாண்டிலே நாம் என்ன செய்யப்படும் என்றால் இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு நாம் செவி கொடுக்க போகிறோம். ஆமேன். இதுதான் இந்த வருஷத்தில் ஆண்டவர் என்னை பாரப்படுத்துகிற காரியம். ஆமென். இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் சுமந்தால் இந்த வேதாகமம், இந்த பரிசுத்த வேதாகமம் எங்களை சுமக்கும். ஆமென். ஆமென். சொல்லுங்க பாபம், இந்த வேதத்தை சுமந்தால் இந்த வேதம் நம்மை சுமக்கும், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும். இந்த வசனம், வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளையே மறந்து விடுவேன். அப்படி என்ன, நீ வேதத்தை மறக்காவிட்டால் உன் பிள்ளைகளையே மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, பழைய பாட்டிலே கர்த்தர் உடன்படிக்க பட்டியை வைத்திருந்தார். அந்த உடன்படிக்க பட்டிக்குள்ளே ஆரோனுடைய தளிர்ந்த தோல் கோலும் அங்கு மண்ணாந்ததிலே பொழியப்பட்ட மன்னாவும் அங்கு மோசைக்கு கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகளும் அந்த உடன்படிக்க பட்டிக்குள்ளே இருந்ததா? அல்லேலூயா. ஆமென். அந்த உடன்படிக்க பட்டி எங்கு இருந்தாலும் அந்த உடன்படிக்க பட்டி வைத்திருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே நமக்கு உடன்படிக்கப்பட்டிக்காக தேவன் பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேதாகமத்தை வச்சிருந்தாலே ஆசீர்வாதம் தான். நீங்க 2 சாமுவேல் புத்தகம் 6 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் புத்தகம் 6 அதிகாரம் 12 வசனம்.
தேவனுடைய பட்டியின் நிமித்தம் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சத்தமா சொல்லுங்க, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். இது யாரு காங்கிரனா? தாவீது கண்டுவிட்டார். ஹல்லேலூயா. இந்த ஏகோத் ஓபேத் ஏதோம் வீட்டிலே கர்த்தருடைய உடன்படிக்கை கொண்டு பெட்டி வந்து யார் வச்சா? தாவீதா வச்சாரு. ஹல்லேலூயா. பெட்டி பிடிக்கப்பட்ட திரும்பி கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வரும் பொழுது இந்த மேலுள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அபினதாப் ஊசா என்ன செய்கிறார் என்றால் பெட்டி சாய போகுது என்று பிடித்த பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தார். அவன் அங்கு செத்து போயிட்டான். ஆமென். அவ்வளவு பரிசுத்தமானது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. அப்பொழுது தாவீது பார்த்தார், இது என்னுடைய வீட்டுக்கு வந்தா என்னையும் கர்த்தர் அடிச்சிடுவார் என்று பயந்துதான் அங்க என்ன செய்யற ஓபே தேதோ முட்டில கொண்டே வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. இப்ப அங்க போய் இருந்த உடனே கர்த்தர் அவனையும் அவன் வீட்டையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த பரிசுத்த வேதாகமத்தை சுமந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பரிசுத்த வேதாகமம் உங்க வீட்டில இருந்தால் உங்களோட வீடு ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா நாங்க இந்த வசனங்களை தொடர்ந்து நாம் தியானிக்கிற பொழுது எப்படி நாம் அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்ல வருகிறேன். ஆகவே அருமையானவர்களே, இந்த வேத புத்தகம் நம்முடைய கரத்தில் கொடுத்துக்கப்பட்டிருக்க உடன்படிக்கை பெட்டி. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஆண்டில தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இந்த வேத புத்தகத்தை நாம் தியானிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, தியானிக்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும், இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். இதெல்லாம் வருஷம் சொன்னேன். இன்றைக்கு என்னென்ன சொல்ல போகிறேன் அருமையானவர்களே, இந்த வார்த்தையை குறித்தே பேச வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வார்த்தையை குறித்த பேசுங்க. வேதம் சொல்றது கூடுமானால் கிருபை பரந்தின வார்த்தைகளையே பேசுங்க. இந்த வார்த்தைகளை குறித்தே பேச வேண்டும். ஆமென். ஆகவே ஆண்டவர் இதை நம்மிடத்தில் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆகவே அருமையானவர்கள், இந்த வருஷத்திலே ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த வருஷத்திலே கர்த்தரிடத்திலே கர்த்தர் செய்து முடித்த எல்லா காரியங்களையும் அவர்களை அவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது இந்த வேதாகமத்தை கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஆகவே இந்த அருமை இந்த கடைசி காலத்திலே ரெண்டு காரியத்தை உங்கள் மத்தியில் முன்வைக்க விரும்புகிறேன். நான் இந்த பிரசங்கம் எடுத்த பொழுது இன்னொரு தேவ செய்தி எனக்கு கிடைக்கப்பட்டது. அந்த செய்தியிலிருந்து சில காரியங்களை எடுத்துக்கொண்டேன். ஆனால் இந்த ஆராதனை தொடங்கும் பொழுது அங்கு ஆரம்பிக்கும் பொழுது ஒரு காரியத்தை ஊழியக்காரர் மூலமாக கர்த்தரை உறுதிப்படுத்தினார். என்னென்றால், நாம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசம் தேவை. ஆமென். அது மாத்திரமல்ல, நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தாலும் தன்னுடைய பரிசுத்தத்தை விட்டு அவர் இறங்கி வரவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற அந்த மகிமையை நான் வேறொருக்கு கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் பரலோகத்தை விட்டு தம்மை தாழ்த்தி இறங்கி வந்தாலும் அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில வஞ்சனை இருந்ததில்லை என்று எஸ்ஐ 53 அதிகாரம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். நமக்கு ஒரு மாதிரியை வைத்துட்டு போயிருக்கிறார். வாழ முடியும் என்பதை நமக்கு காண்பித்துட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பலிக்கும். ஆமே. அப்படி என்றால் நம்மை சுத்திகரிக்கிறது என்றால் பரிசுத்த வேதாகமமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வேதாகமம் தான் என்னை பரிசுத்தமாக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை நாம் சரியாக புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அங்கு மத்தேயு 4 அதிகாரத்திலே இயேசு வனாந்திரத்துக்கு போகும் என்பதாக பிசாசு போயிட்டு சோதனை முடிவிலே பிசாசு இயேசுவை சோதிக்க வருகிறார். இயேசுவை சோதிக்க வந்த பொழுது, நீ தேவனுடைய குமாரனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் என்று இயேசுவை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். இயேசு என்ன சொன்னார் என்றால், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வார்த்தை தான் உங்களை பிழைக்க வைக்கிறது. அப்படி இந்த வார்த்தைகளிலே இருக்கிற வார்த்தையின்
மூலமாக தேவன் நம்மை என்ன செய்வார் என்றால் சுத்திகரிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இதை நாம் மறந்து போக கூடாது. ஒரு சில அதாவது எபேசியர் 4:12 சொல்கிறது, இந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. வாசிங்க எபேசியர் 4:12 வசனம். சீர்பொருந்தும் பொருந்தும் பொருட்டு வேலைக்காகவும் அந்த வசக்கடவர் அடியில பாருங்க, வல்லமையாக ஜீவனமா இருக்கிறது. எபேசியர் 4:12 எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருப்புள்ள பட்டயமாகவும் கருக்கானதாயும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வாசிக்கும் பொழுது நாங்கள் உயிரடைவோம். ஒன்று பேதுரு 2:3 வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அங்கு சொல்றது, ஆண்டவர் கலங்கம் இல்லாத நாணம் பால் மேல் நீங்க என்ன செய்யுங்க, வாஞ்சியாயிருங்க. இந்த பால் என்ன செய்யறது என்றால் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, இந்த தேவ வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை இடங்களில் வேத புத்தகம் இல்லை, எத்தனை இடங்களில் வேத புத்தகம் இருந்தாலும் இந்த வேதத்தை குறித்த அறிவில்லை. ஆமென். எல்லா வீடுகளிலும் பைபிள் இருக்கிறது, எல்லா புத்தகசாலையிலும் புத்தகம் இருக்கிறது, பைபிள் இருக்கிறது. ஆமே. கிறிஸ்தவர்களும் பைபிள் வச்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறார்கள். கிறிஸ்தவ அல்லாதவர்களும் வேதம் வச்சிருக்கிறார்கள். ஆமே. பெரிய அறிஞர்கள், கவிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் என்று எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனா இந்த வேதத்தை பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அதிலுள்ள மகத்துவங்களை புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுடைய உள்ளான மனக்கங்களை அவர் திறந்திருக்கிறார். உங்களுக்கும் இந்த வேதத்தை குறித்த அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படினால் தேவ ஆவியால் எழுதப்பட்டது மாத்திரமல்ல, தேவ ஆவியால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தை என்ன செய்தென்றால் நம்மை சுத்திகரிக்கிறது. ஆமேன். நீங்க இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நம்மை நாம் சுத்தி நம்மை நாம் சுத்தமாகும் பொழுது கர்த்தருடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் நம்ம வந்து பலிக்கும். ஆமேன். இதை செய்தால் இதை நான் செய்வேன், இதுதான் ஆண்டவருடைய வாக்கு. ஆமேன். அப்ப தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேற வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு நிபந்தனையை கொடுத்திருக்கிறார், நீங்கள் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நம்மை பரிசுத்தமாக்குறது கர்த்தருடைய வேதம். ஜோவான் எழுதின சுவிசேஷம் 17:17 வாசியுங்கள். அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே அவருடைய வசனம் தான் நமக்கு சத்தியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். பேதுரு சொன்னது போல இந்த ஞான பாலின் மேல் நாங்கள் வாஞ்சியாயிருப்போம். ஆமேன். அதாவது அது மேலுள்ள முதல் வசனம் சொல்றது, புதிதாய் பிறந்த குழந்தை. ஆமென். சொல்லுங்க, புதிதாய் பிறந்த குழந்தை. இப்ப குழந்தை பெற்றிருக்கிறது தெரியும், புதுசா 3 மாதம் 4 மாதம் தெரியும். புள்ள 2 மணித்தான 3 மணித்தான் டைங்கண்டாலும் இல்லையா? என்னத்துக்கு அழுது அவங்களுக்கு தெரியும், பாலுக்கு தான் அழுகிறது. ஹல்லேலூயா. இதே 5 வயது 6 வயது 7 வயது வந்தா சாப்பாடு கொடுக்க போற பாடு, சாப்பாடு கொடுத்துட்டு பின்னுக்கு கத்த வேண்டி இருக்கு, சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்று இல்லையா? ஆனா அந்த புதிதாய் பிறந்த குழந்தை குறிப்பிட்ட மனத்தாளத்துக்குள்ள இந்த பாலுக்காக என்ன செய்யும் என்று அழுகிறது. இப்ப பேதுரு என்ன சொல்றான்டா, நாங்க எல்லாரும் புதிதாய் பிறந்த குழந்தைய போல இந்த வேத வசனத்தை உட்கொள்ள வேண்டுமா? ஹல்லேலூயா.
அப்போ அது கலங்கம் இல்லாத ஞானப்பால். பக்கத்தில் பால் சொல்லுங்க, கலங்கம் இல்லாத ஞானப்பால். அதை குடிச்சாதான் நாங்க சுத்திகரிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அதிகமா தாய்ப்பாலை கொடுக்க சொல்லுவார்கள். ஏனென்றா இந்த இங்க இருக்கிற என்ன பால், பீவா பால் இல்ல, இந்த பிள்ளையில கொடுக்கற பால் கலியா கெலியா கலியா இதெல்லாம் மறந்துட்டு நாங்க. இந்த பால்களை விட தாய்ப்பாலை கொடுத்தா பிள்ளைகளுக்கு என்ன எதிர்ப்பு சக்தி கூட வருமா? நல்ல பலசாலிகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பலமா இருப்பாங்க. கடைசியில் சொல்லுவாங்க, நான் சிறுவை கேட்பாங்க, நீ தா எத்தனை வயது வரையும் தாய்ப்பால் குடிச்சேன்டா? நான் 5 வயது வரையும் குடித்தேன், 10 வயது வரையும் குடிச்சேன் சொல்லுவாங்க. அப்போ அதுதான் இந்த பலம் எனக்குள்ள இருக்கிறது. எங்கட மடம் 5 வயது வரையும் குடிச்சவா? ஹல்லேலூயா. அப்ப ஏன் அதனால எதிர்ப்பு சக்தி வருகிறது? ஹல்லேலூயா. அப்ப அதை விட கர்த்தர் இந்த பரிசுத்த வேதாகமத்தை சொல்றார், இத ஞானப்பாவனை குடிச்சா உனக்குள்ள ஒரு பலன் உண்டாகும் என்று சொல்லுகிறார். உன்னை சுத்திகரிக்கும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பெரிய முக்கியமான காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அங்கு லண்டன் தேசத்தில் இருந்த ஸ்மித் என்ற ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம், புத்தகங்களில் வாசித்திருக்கிறோம். அங்க பிரவான கூட அந்த ஜெர்மன் தேசத்தில் அந்த ஊழியக்கா அந்த மனிதன் பார்த்தீங்கன்றா அவருக்கு பேரை கூட எப்படி வைத்தார்கள் என்றால், அதாவது ஒரு புத்தகத்தினுடைய மனுஷன், அவர் பரிசுத்த வேதாகமத்தை தவிர வேற எந்த புத்தகத்தையும் வாசிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து அவர்கள் நண்பர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அவரை கொண்டு செய்த அற்புதங்களுக்கு அளவே இல்லை. மறித்தவர்களை கூட கர்த்தர் உயிரோடு எழுப்பினாரா? அது காரணம் என்ன தெரியுமென்றா, அவர் எப்பொழுதும் வேத புத்தகத்தை கையில் வச்சிருப்பாரா, ஒவ்வொரு 15 நிமிடத்துக்கும் வேதத்தை திறந்து வாசித்து முடி வைப்பாரா? ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய நண்பர்கள் அதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அன்பர்களே, நாம் கர்த்தருடைய வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போமா இருந்தால் கர்த்தருடைய வேதம் நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, லண்டன் தேச ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு தேவ மனிதரை குறித்து நமக்கு நாம் வாசித்திருக்கிறோம், தேவ செய்தி பிரசங்களை நாம் கேட்டிருக்கிறோம். அவர் அருமையானவர்களே, அதிகமாக கர்த்தருக்கென்று விசுவாசத்திலே ஜெபத்திலே இருந்து ஊழியங்களை செய்த ஒரு மனுஷன், 1000க்கு மேல அநாத பிள்ளைகளை பராமரிக்கிற ஒரு மனுஷன், எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் அவர் காலர் எழும்பி, ஆண்டவரே இன்றைக்கு மதிய சாப்பாட்டுக்கு இவ்வளவு பான் வேணும், இவ்வளவு பால் வேணும் என்று ஜெபம் பண்ணி போட்டு இருந்துருவார். ஜெபம் பண்ணிட்டு அங்க வேலை செய்யற ஆட்களை பார்த்து சொல்வார்களா, நீங்க எல்லாத்தையும் இத்தனை மணிக்கு நீங்க ஆயத்தப்படுத்தி வைங்கன்னு சொல்லி. ஆனா ஒன்றுமே இருக்காளாம். ஆனா அந்த நேரத்துக்கு அவளுக்கு சாப்பாடு இருக்குமா? ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து வாசித்து பாருங்க, அப்படித்தான் அற்புதம் நடக்குமா? ஒரு முறை பால், காலையில பால் இல்லை என்று சொல்லிட்டு எல்லாம் ரெடியாகி ரெடி ஆயிட்டு பார்த்தா பால் வர இல்ல, அப்பொழுது சொன்ன இல்ல கர்த்தர் பால் கொடுப்பா, அப்பொழுது பார்த்தா திடீரென்று வெள்ளடிக்கிறார்களா? வெள்ளடி